கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த கடைக்கு நம்ம வந்து நம்ம தப்பிச்சு. நான் சொல்ல வேண்டியது இந்த புரோக்கர் நடுவில் இருக்கிற இந்த ஏஜென்ட் நம்பி யாரும் ஏமாறாதீங்க. இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன மெட்டீரியல் இந்த கடையில் நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பதிவுக்குள்ள போல வாங்க. தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னிடம் வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூரத் பயணம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு. ஏன்னா கடந்த முறை நம்ம தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சூரத் பயணம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டெல்லி தான் வந்து ரெண்டு தடவை போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வருகிற 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி நம்ம டெல்லி பயணம் கிளம்புறோம். அதுக்கான புக்கிங் நண்பர்கள் எல்லாமே வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கான புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னாடி சூரத்துக்கு வந்து ஒரு பிளானிங் ஒரு பயணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இமெயில் பண்ணியிருந்தாங்க. அப்போது சூரத்து வந்து எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸில் இந்த சூரத்து பயணத்தை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பொங்கல் ஹாலிடேஸில் போட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து அந்த பண்டிகை காலங்களில் தான் அவங்களோட உறவினர்களை சந்திப்பாங்க, தங்களுக்குள்ளே ஒரு அன்புகளை பரிமாறிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகனாக இருக்கட்டும், ஒரு சகோதரராக இருக்கட்டும், அல்லது அவங்களோட கணவராக இருக்கட்டும், எல்லாருமே பண்டிகை காலங்களில் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதுதான் உண்மை கூட இல்லையா? ஸோ அப்போ இந்த பண்டிகை காலங்களில் நம்ம இந்த பயணத்தை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அந்த நபர்கள் வந்து இந்த பண்டிகை வந்து முழுமையாக அவங்களால வந்து கொண்டாட முடியாதுங்க. அதனால தான் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே இந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சூரத் ஹோல்சேல் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களும் அவங்க பார்த்த மாதிரி இருக்கும், பொங்கல் பண்டிகையும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து 8ஆம் தேதி நம்ம ஜனவரி 8ஆம் தேதி சூரத்துக்கு கிளம்புறோம். ஜனவரி 8ஆம் தேதி நீங்கள் சூரத்துக்கு கிளம்புனீங்கன்னா ஜனவரி 9 நம்ம சூரத்துக்கு போயிடலாம். ஆக சூரத்தில் வந்து 4 நாட்கள் நம்ம முழுமையாக இருக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம சூரத்துக்கு வந்து 3 முறை நம்ம பயணம் போயிட்டு வந்தாச்சு, இது வந்து 4வது முறை நம்ம சூரத்துக்கு பயணம் போகிறோம். இந்த சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த சாரீஸ், லெஹங்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார் பிட்டு, பிளவுஸ், அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூரத்தில் இருக்கிறது தான் ஹோல்சேல் மார்க்கெட். இந்தியாவிலே இருக்கிறத பெஸ்ட்டு ஹோல்சேல் மார்க்கெட் சூரத் தான். அந்த சூரத் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்து விசிட் போக போகிறோம். வரத்துக்கு 1 நாள், போகிறதுக்கு 1 நாள். ஆக நமக்கு இந்த பயணத்திற்கு தேவைப்படக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் இந்த பயணத்திற்கு நமக்கு தேவைப்படும். ஆக 8ஆம் தேதி நம்ம இங்கிறது சூரத் பயணம் கிளம்புறோம். மறுபடியும் 14ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சேர்ந்துடுவோம். ஆக இந்த பயணத்துக்கு நமக்கு 7 நாட்கள் தேவைப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 8ஆம் தேதி ஜனவரி நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சூரத்துக்கு கிளம்புறோம். 14ஆம் தேதி மறுபடியும் சென்னைக்கு வந்துடுவோம். 4 நாட்கள் சூரத்துக்குள்ளே இருக்க போகிறோம். இந்த ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா விஷயங்களும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்களே வந்து ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போகிறீங்க. இந்த ஹோல்சேல் மார்க்கெட் பற்றி நிறைய பேர் நிறைய காணொலிகள் போட்டுக்கலாம். யூடியூப்லேயே நான் தான் முத முறை பண்ணுறேன், 2ஆம் முறை பண்ணுறேன், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் பார்க்குறப்ப தான் அதோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அது அதோடய அனுபவமே வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி விலைகளில் இவ்வளோ சீப்பாக இந்த பொருட்கள் கிடைக்குதா, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மள்ட்ட ஒரு 10,000-20,000 முதலீடு இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறது தான் என்னோட நோக்கம், என் சேனலோட நோக்கம். அதுதான் வந்து தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும். ஒரு சின்ன முதலீடு கொண்டு இந்த கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். வெளிநாடுகளில் 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கவங்க நம்ம ஊருக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் செட்டில் ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன முதலீடில் பிஸ்னஸ் அவங்க தொடங்கணுங்கிற முயற்சிகள் தான் தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம எடுத்து வந்துட்ருக்கோம். ஆக நம்ம சூரத் பயணம் ஜனவரி 1 8ஆம் தேதி கிளம்புறோம். இந்த பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, வரணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ கீழே இருக்க அந்த இமெயில் அடிக்க உங்களோட விருப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் தொடர்பான கூடுதல் விஷயங்களை அந்த இமெயிலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல நினச்ச தகவல் ஓகேவா, என்ஜாய் தட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.